ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிப்பதாகும். என்னமாச்சு, எப்படி நடந்துச்சு?
பாக்க சின்ன பையன் இருக்கான், உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சேரன் ஒரு ப்ரீமெச்சூர் சைல்டுனா, அவன் 8 மாசத்துலயே பிறந்ததுனால அடிக்கடி உடம்பு சரியாம போயிடும், அடிக்கடி பிளட் வாமிட்டும் எடுப்பான். அந்த பையனுக்கு உனக்கு எப்படிமா பழக்கம்? நாங்க ரெண்டு பேருமே ஆசிரமத்தில் தானே வளர்ந்தோம். எங்களோட சேர்த்து ஆசிரமத்தில் 18 பேருனா எங்க எல்லாருமே பாத்துக்கிட்டது மேரி டீச்சர் தான். ஒரு கட்டத்துக்கு மேல எங்க எல்லாருமே மேரி டீச்சரால பாத்துக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, எங்க எல்லாருமே வேற ஒரு ஆசிரமத்துக்கு மாற்ற பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, உடம்பும் ஒத்துக்கல. ஆனா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் மேரி டீச்சர் கூடவே கடைசி வரைக்கும் இருந்தோம். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. நானும் சேரனும் விடிஞ்சு போயிட்டோம். நாங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியவே வரல. சேரன் ஒரு ப்ரீமெச்சூர் சைல்டுனா, அவன் 8 மாசத்துலேயே பிறந்ததுனால அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடும், அடிக்கடி பிளட் வாமிட்டும் எடுப்பான். ரொம்ப பயந்தவனா, மேரி டீச்சர் இருக்கிற வரைக்கும் அவனை கைக்குள்ளவே வச்சு பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேன். சேரன் தான் அங்கேயும் இங்கேயும் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு என்னையும் படிக்க வச்சிட்ருக்கான். நானும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு அவனையும் பார்த்துக்கிறேன். சேரா சேரா, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சேரா, போன வருஷம் மேரி மிஸ் நம்ம கூட இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லை. அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு தெரியல. என்ன கேட்க வைக்கிறானே? உனக்குதான் வீசிங் இருக்குல்ல, ஒழுங்கா வை. என்ன 24 வயசு ஆயிடுச்சா உனக்கு? ஆமா, வருஷம் போனதே தெரியல. 11 வயசுல உன்னை ஆசிரமத்தில் பார்த்தேன், கையில் எப்பயும் கேண்டில் வச்சுட்டே இருப்பேன்.
எனக்கு கேண்டீன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அதெல்லாம் ஓகே தான். என்ன அப்போ ப்ரேயர் பாட்டு ஒன்று நீ பாடுவ பாரு. நீ கையில் வச்சிருக்க கேண்டிலை என் காதில் ஊத்துற மாதிரி இருக்கும். நிறுத்துறா, நீ மட்டும் என்ன அப்போல்லாம் அரடோ ஜோர் ஒன்று போட்டு அங்கே எங்கேயும் தெரிஞ்சுட்டே இருப்பேன். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும். சிரிச்சு என் வயிறே வலிக்கு தெரியுமா? சேரா, என் முகத்தை பார்க்க மாட்டியா? நீ என்கிட்ட பேச மாட்டியா? என்ன, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட இவ்வளோ வலிக்கலடா. ஆனா நீ என்கிட்ட பேசாம இருக்க பாரு, அதான் ரொம்ப வலிக்குது. நீ என்கிட்ட பேசாம இருந்துருவியா சேரா? சொல்லுடா. நீ ஸ்கூட்டியில் எழுதி விழுந்தப்ப எவ்வளோ துடிச்சிருப்பியோ? நான் கூடவே இருந்திருக்கணும். சரி, அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. நீ என்கிட்ட பேசுறதே போதுண்டா. கால் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. எதுக்கும் ஈவினிங் ஒரு வாட்டி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடும். பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மெடிசன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே தான். இல்லை, நம்ம மறுபடியும் போயிட்டு வந்துடுவோம். ம், இஷ்டம். சரி, நான் உனக்கு போய் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் ஜின்னி. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க ஜெனி, டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். நீங்கள் நாளைக்கு கம்பெனியில் புதுசாக வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அம்பத்தூரில் இருக்க பிரான்ச்சில் போயிட்டு அங்கே கொடுத்து ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அப்புறம் அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட வி ஃபார்மில் சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே சார். நாளைக்கு நீங்கள் மார்னிங் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. Thank you.
எங்க இருக்க நீ? போன வேலை முடிஞ்சா? முடிச்சிட்டேன், நான் அப்பவே பஸ் ஏறிட்டேன். மூணு ஸ்டாப் முன்னாடியே இறங்கி நடந்து வந்துட்டு. ஏன் நடந்து வர நீ? சும்மா தான் நடக்கணும்னு தோணுச்சு, அதான் பக்கத்தில் வந்து. உனக்கு என்னாச்சு, வேலை முடிஞ்சிச்சா? இல்லை ஜெனி, கஸ்டமர் பைக்கை ரெடி பண்ணிட்டேன், இன்ஜின் ஆயில் மட்டும் ஊற்றணும், அதான் கடைக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். ஓ, அப்போ லேட் ஆகுமா? ஹாஃப் அன் ஹவர் ஆகும் போல். நீ ஆட்டோ பிடிச்சி ரூம் போ. என்ன பண்ணிருக்க நீ? ரொம்ப நாளாச்சுல்ல, அதான். சில சின்ன குழந்தைக்கெல்லாம் பட்டாதான் புரியும். லாஸ்ட்டாக செப்டம்பரில் சாப்பிட்டா அதான் இப்போ. உன்னோட நிறுத்திடாத, இன்னும் நாலு அஞ்சுன்னு சாப்பிடு. அச்சோ, என்ன மெக்கானிக் சாருக்கு இவ்வளோ கோவம் வருது? உனக்கும் ஒரு ஜூஸ் பார்சல் வாங்கிட்டு வரவா? பேசு பேசு. நைட்டு வீசிங் வீசிங் ஏதாவது என்ன எழுப்பு நீ, அப்போ இருக்கு. அப்படிலாம் ஒன்றாகும், அப்படியே எதனா ஆனாலும் அதான் நீ இருக்கல. அதான் ஆர்டர் இப்படி, நான் இல்லைனா தெரியும். சரி விட்றா, நான் எங்கே வெயிட் பண்ணும்? கரெக்டாக எங்கே இருக்க இப்போ? வளசரவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு பஸ் ஸ்டாப் முன்னாடி ஒரு ஜூஸ் கடையில் இருக்கேன். சரி சரி, நீ அப்படியே ஆட்டோ பிடிச்சி ரூம் வா. சொல்லு ஜெனி. அப்படியே நடந்து வழக்கமாக போகிற பார்க்குக்கு போகலாண்டா, அங்கே வந்துரு. என்ன திடீர்னு? சும்மா தான் போகணுன்னு தோணுச்சு. சரி நீ போ, நான் வேலையை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், வரேன்.
விடுடா.